அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசுலோ வானிலை இருக்கே 2/12/2020 இன்று மதிய வானிலை இருக்கையாக டிசம்பர் 2 இன்று மதிய வானிலை இருக்கே. புரெவி புயலின் தற்போதைய நிலை, அதாவது பாம்பனுக்கு சுமார் 420 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில், தென்கிழக்கு வங்கக்கடலில் பாம்பனுக்கு, அதாவது ராமநாதபுரம் பாம்பனுக்கு 420 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. புரெவி புயலானது மையம் கொண்டுள்ளது. நம் அன்றே அறிவித்திருந்தோம், மணிக்கு கரையை கடக்கும்போது திருவோணமலையில் 100 முதல் 110 கிலோமீட்டரிலும், அந்த தென் கடலோர மாவட்டங்களை கரையை கடக்கும்போது, அதாவது கன்னியாகுமரி முதல் பாம்பன் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயலானது நம் நீண்ட காலமாக சொல்லி வருகிறோம், இது கன்னியாகுமரிக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று. அதன்படி தற்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைந்து கொண்டு தற்போது தீவிர புயல் என்ற ஸ்டேஜை எட்டி இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. தீவிர புயலாக மாறவில்லை, ஆனால் புயலாக தான் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது தீவிர புயலாக வலுவடைய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இதன் காரணமாக, இந்த புரவி புயலின் காரணமாக திருகோணமலை இலங்கையோட தென்மேற்கு பகுதியில், அதாவது தென்மேற்கு பகுதி மற்றும் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலுமே இலங்கையோட வடமாகாணங்கள், அதேபோல் தென்கிழக்கு பகுதியில், இலங்கையோட தென்கிழக்கு பகுதி திருகோணமலை, இந்த பகுதியெல்லாம் கடும் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது இலங்கையில். இந்த மழையானது தொடர்ந்து இன்னும் 2 நாட்களுக்கு இலங்கையில் நீடிக்கும். அதேபோல் இன்று இரவு முதல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, தேனி, தென்காசி உட்பட, இன்னும் திருச்சி, இங்கே நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மிக கனமழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. அதிதீவிர கனமழையானது தென் கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பெரும்பாலான இடங்களில் இன்று இரவு மழை பெய்யக்கூடும். அதேபோல் நாளை அதிகாலை நேரங்களில் புயலானது இன்று, அதாவது நாளை மதியம் புரவி புயலானது மையமானது தூத்துக்குடி விளாத்திகுளம் வைப்பாறு கடற்கரையை ஒட்டி மையமானது நகர்ந்து கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக கன்னியாகுமரி முதல் ராமநாதபுரம் வரை கனமழை கொட்டித்திருக்கும். பலத்த காற்றானது கன்னியாகுமரியில் 95 கிலோமீட்டர் வேகத்தில் கன்னியாகுமரி முதல் ராமநாதபுரம் வரை தொடர்ந்து 95 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையினால் நாளை ஒரு நாள் பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதேபோல் இன்று அதிகாலை, அதாவது இன்று 12 மணி, நள்ளிரவு 12 மணி முதல் மழையானது தீவிரமடையக்கூடும். தென்கடலோர மாவட்டங்களில் மேகக்கூட்டங்கள் நிலவி வருகிறது, தூறல் காணப்படுகிறது. அதேபோல் ராமநாதபுரத்தில் பாம்பன் பகுதியில் ஆங்காங்கே கனமழையானது பெய்து வருகிறது. அதேபோல் டெல்டாவில் ஆங்காங்கே தூறல் முதல் நினைக்கும் மலை வரை பரவலாக பதிவாகி வருகிறது. இது நம் சொன்னது தான். இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வட தமிழகம், டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புரவி புயலானது கரையை கடக்கும்போது மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் பாம்பன் இடையே 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்க வாய்ப்புள்ளது என்பது இருக்கிறது. கடந்த திருச்செந்தூரில் புயல் கரையை கடந்து, இப்போ அதாவது ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி, ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் ஒரு புயலானது கரையை கடந்த நிலையில் இன்னொரு புயல் தூத்துக்குடி மாவட்டத்தில் புரவி புயலாக வருகிறது. இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை இன்று நிரப்பியுள்ளது. இன்று இரவெல்லாம் கடும் கனமழை பெய்யும். ராமநாதபுரத்திலாம் கடும் கனமழை இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 30 சென்டிமீட்டர் ஆனது குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதீத கனமழைன்னு சொல்லலாம். இப்போ வந்து ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் அதீத கனமழை, அதேபோல் டெல்டாவில் மிக கனமழையெல்லாம் பெய்யும். இன்று இரவு தான் எல்லாம், இந்த டிசம்பர் 2ஆம் தேதி இன்று, நாளை மறுநாள் 4ஆம் தேதி வரை நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக கனமழை பெய்யும். பல இடங்களில், தூத்துக்குடி மாவட்டத்தில் பல இடங்களில் மரங்கள் சாய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் முழுவீச்சல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா புயலானது கன்னியாகுமரிக்கு வந்து தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மன்னார் வளைகுடாவிலே தீவிரமடைந்து தூத்துக்குடியில் கரையை கடக்க இருப்பதன் காரணமாக தற்போதைய அமைப்பு இது நாளை மதியம் கரையை கடக்க இருக்கிறது. நாளை மதியம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கரையை கடக்கவும், தூத்துக்குடியோட தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த விளாத்திக்குளம், வைப்பாறு கடற்கரை இந்த பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக சென்னை வரை கனமழையானது இன்று இரவு முதல் பெய்யத் தொடங்கும். தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளுக்குமே நல்ல மழையானது கிடைக்கும். குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்கள் ஏரிக்குளங்கள் நிரம்பாத ஏரிக்குளங்கள் நிரம்பிவிடும். இன்று வந்து தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதியிலும் சரி, தெற்கு பகுதியிலும் சரி, புயலானது கரை கடந்து உள்ளே வரும்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது இருக்கும். அதை உள்ளே வர அப்படியே காற்றானது குறைந்து பின்னர் அது செயலிலிருந்து கேரளாவுக்கு போயிடும். கேரளாவுக்கு போகிறது வந்து கேரளாவுக்கு போய் கிட்டத்தட்ட 4ஆம் தேதி
வங்கக்கடல் சரி, அரபிக்கடலில் போய் இறங்கிடும். அரபிக்கடலிருந்து மீண்டும் தீவிரமடையும். ஆயினால் 5-6 தேதிகளில் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான மழை கிடைக்கும். 7-ஆம் தேதியும் கிழக்கு திசை காற்று ஈர்ப்பு இருக்கும். வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதியில் இந்த புயல் புரவி புயல் வந்து மேலும் வலுவடைந்து அங்கே போய் மீண்டும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக கிழக்கு திசை காற்று தொடர்ந்து ஈர்த்து நம்மளுக்கு வந்து 8-ஆம் தேதி வரை பரவலாக தென் தமிழக பகுதியில் மழையானது கிடைக்கும். 7-ஆம் தேதி வரை மிக கனமழை தென் தமிழகத்திற்கு, தொடர்ந்து மழையானது இருக்கிறது டெல்டா, தென் தமிழகம், வட தமிழக பகுதிகளுக்கு. வட தமிழக பகுதியில் அன்னைக்கு அறிவிச்சால் தான் 7-ஆம் தேதி வரை வட தமிழக மாவட்டங்களில் மழையானது இருக்கும். 8-ஆம் தேதி வரை தென் தமிழக மாவட்டங்கள் மழையானது இருக்கும், டெல்டாவில் மழையானது இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 10-ஆம் தேதி வரை மழையானது இருக்கும். அதன் பின்னர் புதிய கடலோர தாழ்வு பகுதியின் காரணமாக தென் தமிழக மாவட்டங்களில், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தூத்துக்குடி பகுதியில் இந்த புயலான இது வந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு சொல்கிறதோட ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு தாழ்வு மண்டலமாக அதாவது இலங்கையை ஒட்டி வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சிஸ்டமே குமரி கடலுக்கு வராது. குமரி கடலுக்கு வரும்போது இலங்கை கிட்ட வரும்போதே செயலிழந்துடும். அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 10-ஆம் தேதி வரக்கூடியது, 9-10 தேதி வரக்கூடியது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதனால் இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து சொன்ன தேதிகளை சொன்னபடி சிஸ்டம் வந்திருக்குது. இப்போ வந்து டிசம்பர் 1-ஆம் தேதி, முதல் சிஸ்டம், அதுக்கப்புறம் 2வது சிஸ்டம் 10-ஆம் தேதி, 11வது தேதி வாக்கில், அப்புறம் வந்து 14வது தேதி வாக்கில் ஒரு புதிய நிகழ்வு, அப்புறம் வந்து 17வது தேதி 17, 18, 19 இந்த தேதியில் புதிய நிகழ்வு. இப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்து 6 நிகழ்வு இருக்கிறது. இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்திருக்கு, இன்னும் 5 நிகழ்வுகள், 5 சிஸ்டம் உள்ளன. இன்னும் ஜனவரியில் வந்து இன்னும் ஒரு 2 சிஸ்டம் இருக்கும். எப்பயுமே சரி, நாட்கள் செல்ல செல்ல வடகிழக்கு பருவமழை வந்து இந்த ஆண்டு ரொம்ப சீக்கிரமாக பின்வாங்காது. ஜனவரி 10வது தேதி வரை டைம் எடுக்குன்னு தெரிகிறது. அதனால் மழை இல்லை அப்படின்னு யாரும் கவலை அடைய தேவேண்டாம். நல்ல மழை இருக்கிறது, இன்னும் மழையானது இருக்கிறது. இந்த சிஸ்டத்தோடு மழையானது நிறைவடைந்து விடும் என்று யாரும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். அடுத்தடுத்து நிகழ்வுகள் வந்து சிறிய காற்று சுழற்சி கூட பெரிய மழையை கொடுக்கும் டிசம்பரில். இந்த டிசம்பர் இறுதி வரை நம்மளை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு மக்கள் வந்து டிசம்பர் முடியும் வரை நம்மளை வந்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். டிசம்பர் மாதம் முழுதுமே வடகிழக்கு பருவ மழை காலமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று புயலாக இன்று இரவு அல்லது மாலை இன்று மாலை முதல் கனமழையானது தொடங்கிவிடும். கண்டிப்பாக உறுதியாக 100% உறுதி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதர் பகுதியில் இன்று மாலை மழையானது கனமழையாக தொடங்கிவிடும். பின்னர் அது மேலும் மேலும் அது மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும். தற்போது கூட தொடர்ந்து சாரலாக தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர் சாரலாக பெய்து வருகிறது. அதேபோல் கன்னியாகுமரியிலும் தொடர் சாரல், ராமநாதபுரத்திலும் தொடர் சாரலாக பெய்து வருகிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அறிவித்து தான் அப்படியே மேகக்கூட்டமாக இருக்கிறது. அதேபோல் இன்னும் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மேகக்கூட்டம் இருந்து வருகிறது என்பதே ஒரு சேட்டலைட் இமேஜ் அதை எடுத்து உங்களுக்கு அமைச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதாவது இலங்கையோட வடக்கு பகுதியில் கடுமையான கனமழை பெய்து வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த ஃபோட்டோவில் எல்லாம் அந்த புரவி புயல், அதாவது புரவி புயல் உருவாகும்னு நம்ம சொன்ன தேதியிலேருந்து இந்தந்த பகுதிகளில் கரையை கிடக்கும், இந்தந்த பகுதியில் நகரும்னு சொன்னதில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் தற்போது புரவி புயலானது அதாவது திருவோணமலையை ஒட்டி கரையை கடந்து கொண்டு இருக்கும்னு, அதாவது இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் இலங்கையோட திருவோணமலையில் கரையை கடக்கக்கூடும். கரையை கடந்து பின்னர் அந்த ராமநாதபுரம் மாவட்டம், பாம்பன் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதியிடையே கரையை கடந்து பின்னர் அரவெளி செல்லும். ஆகையினால தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடியோட தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதியில் 95 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றழுத்த வீச வாய்ப்பு இருக்கிறது. ராமநாதபுரத்தில் 95 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றழுத்த இருக்கக்கூடும். அதேபோல் இன்று இரவு வந்து தூத்துக்குடியில் வந்து உச்சகட்ட பாதுகாப்பாக அதாவது மீனவர்களுக்கு வந்து 9ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு அல்லது 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு தூத்துக்குடி அல்லது பாம்பன் இடையே ஏற்றப்பட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. குறிப்பாக பாம்பனில் வந்து 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படலாம். ஏற்கனவே 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு வந்து ஏற்றப்பட்டது. இந்த நிலையில் 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு பாம்பனில் ஏற்றப்படலாம். அதே போல் தூத்துக்குடியில் ஒரு 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஆகையினால் இன்று இரவு முதல் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். அதே போல் இப்போ வந்து ஐடிஐ அதாவது ஐடிஎம் மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடந்து வருகிறது. அந்த என்னுடைய கருத்தின்படி இந்த எக்ஸாம் வந்து இப்போதைக்கு தள்ளி வைக்கப்படலாம் நினைக்கிறேன். அதாவது என்னென்னா இப்போ இந்த டைமில் வந்து எக்ஸாம் வந்து தேவையில்லாது. ஏன்னா மழைக்காலம் இப்போ வந்து இன்றைக்கு இரவுலேருந்து தமிழ்நாடு முழுவதும் கிடையாது, இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வந்து மக்கள் வந்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் சொல்கிற எதுவும் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அதை கட்டாயமாக நீங்கள் வந்து அரசாங்கத்தில் யார்ட்டையாச்சும் இந்த சொல்லி நீங்கள் வந்து இதை தள்ளி வைக்க சொல்லலாம். ஏன்னா நான் இது வந்து நான் என்னுடைய கருத்துலாம் நான் சொல்லக்கூடாது, அரசாங்கம் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில்
சில எக்ஸாமுகளும் இருக்குது, அதாவது நாளைக்கு. அதனால் நாளை மதியம் வந்து புயல் தூத்துக்குடி மாவட்டத்தில் கரையை கடக்கிறதன் காரணமாக நீங்கள் வந்து 95 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கும். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. பொதுமக்கள் நாளை வந்து வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். மழைநீரை சேகரிங்கள். இன்னும் ஒரு 3 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அதீத கனமழை பெய்ய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதிகபட்சமாக இன்றும் நாளையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப அதிகப்படியான மழை இருக்கிறது. சார், கர்நாடக இளையோர பகுதியில் என்னாச்சு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் என்னாச்சு, உள் மாவட்டம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துக்கும் மழையானது இருக்கிறது. 38 மாவட்டத்தில் எந்த பகுதியும் ஒதுக்கலை, எல்லா பகுதிகளுக்கும் மழையானது கிடைக்கும். பொறுமையாக இருங்கள். இன்று இரவு முதல் மழையானது தொடங்கி பெய்யக்கூடும். தற்போதைய மேகக்கூட்டமானது தமிழக நிலப்பகுதியில் பரவலாக உள்நுழைந்து மேகக்கூட்டமாக காட்சியளிக்கிறது. இந்த மேகக்கூட்டங்கள் மீண்டும் தீவிரமடையும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்று வாழை வானிலை இருக்கிற சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை இருக்கே. முடிந்தவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தூத்துக்குடி மக்கள் இருந்தீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ராமநாதபுரம் மக்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி எல்லாரையும் பார்க்க வச்சு அவங்களையும் பயனடை செய்யுங்க. இன்றைக்கி தூத்துக்குடி ராமநாதபுரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. கன்னியாகுமரியிலும் திருநெல்வேலியிலும் கனமழையுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழையாக இருக்கும். நன்றி, வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை.